அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் ஒரு மாணவனின் பெயர் சரியான வகுப்பில் இல்லாமல் வேறொரு வகுப்பில் காண்பிக்கும் பட்சத்தில் சரியான வகுப்பிற்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து அந்த மாணவருடைய பெயரினை எவ்வாறு வர வைப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஏஎன் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதில் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ப்ளஸ் ஆட் அப்படின்ட்டு ப்ளூ கலர் ஒரு சிம்பிள் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடண்ட் எமிஸ் ஐடி அப்படின்னு கேட்கும் அந்த இடத்துல அந்த மாணவருடைய பத்து இலக்க புதிய எமிஸ் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கெட் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயர் வகுப்பு செக்ஷன் இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அந்த மாணவர் எந்த வகுப்பில் இருக்கணுமோ அந்த வகுப்பை தேர்வு செய்வதற்கு சேஞ்சு கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு சரியான வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு சேஞ்சுடு செக்ஷன் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த செக்ஷனில் வரணுமோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த மாணவரை சேஞ்ச் செய்வதற்கான நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்த விவரம் உங்களது பள்ளி நிமிஸ் வலைதளத்தில் வந்துட்டு போல் உங்களுடைய மாவட்ட டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டரோட லாகின்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டரோட லாகினில் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கிற எட்டிங்கில் இந்த விவரம் காண்பிக்கும் அவர் அப்ரூவல் வழங்கிய பின்பு அந்த மாணவர் சரியான வகுப்பிற்கு மாற்றம் செய்யப்பட்டு உங்களது பள்ளி நிமிஸ் வலைதளத்தில் காண்பிக்கப்படும் இதுபோல மிக எளிமையான முறையில் தவறுதலாக உள்ள ஒரு மாணவரின் பெயரினை சரியான வகுப்பிற்கு கிளாஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் மூலமாக நாம் மாற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி